செட்டாஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் உங்க ஸ்கின்னை ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணும். டெர்மடாலஜிஸ்டை பார்க்கும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் தான் இது. மைல்டாக கிளென்ஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நுரெல்லாம் வராது. நம்ம இப்போ ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நுரெல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி இது வராது. இது ஓப்பன் செஞ்சு உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நம்ம ஸ்கின்ன ட்ரை ஆகாது, நம்ம ஸ்கின் மாய்ஸ்டரா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட். ட்ரை டு நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னோட டர்ட் இருக்கு இல்ல இம்பியூரிட்டிஸ் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த விதத்திலயுமே நம்மளோட ஸ்கின்ன வந்து இரிட்டேட் பண்ணாது. ஸ்கின்னோட நேச்சுரல் அந்த மாய்ஸ்டரை வந்து அந்த பேரியரை டிஸ்டர்ப் பண்ணாது. இதுல வந்து கிளிசரின் இருக்கு, ஸ்கின் மாய்ஸ்சர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி விட்டமின் B3 நயாசினமைடு, அது வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்றதுக்கும் ஆக்னி வந்து நமக்கு இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஸ்கின்ன வந்து மாய்ஸ்சர் பண்றதுக்கும் அது யூஸ் ஆகும். விட்டமின் B5 பேந்தனால், இது வந்து நம்ம ஸ்கின்னோட பேரியரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், இந்த மூணுமே சேர்ந்து கிளிசரின் விட்டமின் B3 விட்டமின் B5 இது ஸ்கின்னோட மாய்ஸ்டரா இருக்கிறதுக்கும் ஸ்கின்னோட அந்த பேரியரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 125 ml. நான் வந்து 333 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதோட ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 3 வருஷம் இருக்கு. நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது ஃபிராக்ரன்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஃபிராக்ரன்ஸ் எதுவும் இதுல வராது. இது ஃபிராக்ரன்ஸ் ஃப்ரீ அன்சென்டட். இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா கிரீமியா லைட் வெயிட்டா இருக்கும். இந்த கிளென்சர் வந்து ஒரு நான் காமடஜெனிக், அதனால உங்களுக்கு வந்து போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகாது. ஐப்போ அலர்ஜெனிக், pH பேலன்ஸ்டு, சல்ஃபேட் ஃப்ரீ, சோப் ஃப்ரீ, பாராபன் ஃப்ரீ, ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த கிளென்சர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட்டிங்கா மாய்ஸ்சரா ஈரப்பதமா அப்படியே வைக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கும், மிருதுவா மென்மையா இருக்கும் நம்ம ஸ்கின். இந்த கிளென்சர் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த கிளென்சர் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் இருக்காது, டைட்னஸ் இருக்காது, ட்ரைனஸ் இருக்காது. ஸ்கின் பேரியர் வீக்கா இருந்தா அது ரிப்பேர் பண்ணும். இந்த கிளென்சரை நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து முகத்துல வந்து வாட்டர் போட்டுட்டு இந்த கிளென்சரை கொஞ்சமா எடுத்து ஜென்டலா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணலாம். இல்லைனா இத கொஞ்சமா எடுத்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஜென்டலா மசாஜ் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிறத ஒரு காட்டன் கிளாத்ல வைப் பண்ணிடுங்க, இல்லைன்னா காட்டன் பேடு, இல்லைன்னா சாஃப்டான டிஷ்யூல நீங்க வைப் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணாது. நீங்க ஒரு சோப் எல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது அது வந்து இயற்கையா நம்ம முகத்துல இருக்க ஆயில் எல்லாம் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துரும். ஆனா இந்த மாதிரி ஒரு மைல்டு கிளென்சர் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ, pH பேலன்ஸ்டு, நம்ம ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாது. கிளென்சர் இது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தது, இப்ப வந்து நியூவா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இந்தியா. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்னோட டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட். நான் இதோட டெக்ஸ்சர் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா கிரீமியா இருக்கும், லைட் வெயிட்டுங்க. நம்ம ஜீவாமேக் சேனலுக்கு ஜாயின் பட்டன் எனேபிள் ஆயிருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம JM ஃபேம் மெம்பர்ஸ் ஆயிடுங்க. உங்களுக்கான லாயல்ட்டி பேட்ஜஸ் இருக்கு, பிரத்யேக எமோஜி இருக்கு. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.